தேவ பாதுகாவல். தேவ பாதுகாவல் மிக முக்கியமானது. அதை நாமும் மிக முக்கியமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு அதுக்காக கொஞ்சம் ஸ்பெஷலாக நம்மலாம் சேர்ந்து ஜெபம் பண்ண வேண்டும். பாதுகாவல், ஏதோ ஒரு பிரச்சனை வந்துட்டு பாதுகாக்கிறார். அது மட்டுமல்ல, சில காரியங்களில் நமக்கு நிரந்தரமான பாதுகாவலை, ஒரு கோட்டை கட்டி வைத்து பாதுகாக்கிறது மாதிரி, அந்த மாதிரி பாதுகாவலை கர்த்தர் தருகிறார். அல்லேலூயா. ஒரு பிரச்சனை வருது, ஆண்டவரேன்னு கூப்பிடுறோம், பாதுகாக்கிறார், விடுவிக்கிறார். அது ஒரு காரியம். ஆனால் நான் சொல்ல விரும்புவது, நமக்கு நம்முடைய வாழ்க்கை முழுவதுக்கும் ஒரு பூர்ணமான பாதுகாவல் தேவை. அல்லேலூயா. நீங்கள் சாதாரணமாக ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் வித்தியாசமாக இருக்கும். சிலருடைய வாழ்விலே ஒரு சில காரியங்களில் பிரச்சனையே இல்லை, நல்லாயிருக்கு, அதுதான் அந்த தேவ பாதுகாவல். அல்லேலூயா. சில ஒன்றரண்டு விஷயத்தில் அடிக்கடி பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு, அந்த இடத்துல ஏதோ ஒரு கேப்பு கிடக்கு, ஒரு திறப்பு கிடக்கிறது, அது அடைக்கப்படணும். அல்லேலூயா. எல்லாருக்கும் இருக்குது இந்த மாதிரி, நீங்கள் சிந்திச்சு பார்த்தா தெரியும். சிலருடைய பிரச்சனை நம்ம பார்க்கும்போது, ஐயோ பாவம், அவங்களுக்கு இந்த விஷயத்தில் ரொம்ப பிரச்சனையாக இருக்கேன், ஆனால் எனக்கு அதில் அந்த மாதிரி இதெல்லாம் ஆண்டவர் எனக்கு ஒரு பிரச்சனையை அனுமதிக்கலை, நல்லா இருக்கேன். அந்த இடத்துல உங்களுக்கு அரண் இருக்கிறது, பாதுகாவல் இருக்கிறது. ஆனால் இன்னும் சில காரியங்களை பார்க்கும்போது அது இல்லை. ஸோ இன்றைக்கு நம்மை பாதுகாக்கிற தேவன் என்கிற ஒரு விசுவாசம் நமக்குள் வருவதற்கு சில வசனங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய முக்கிய நோக்கம், எங்கெங்கே எனக்கு பாதுகாவல் இல்லை, அதாவது என்ன பிரச்சனை அடிக்கடி வந்து கொண்டே இருக்கிறது, எங்கே என்ன மோதிக்கொண்டே இருக்கிறது, சரீரத்திலா மனதிலா என்ன பிரச்சனை, யாரிடத்திலிருந்து எப்படிப்பட்ட பிரச்சனை திரும்ப திரும்ப வருகிறது, அப்போ அந்த இடத்துலே வாசல் அடைக்கப்படணும், கோட்டை மதில் இடிந்த அலங்கம் கட்டப்படணும். அதுக்காக அந்த நோக்கத்தோடு இன்றைக்கு இந்த வார்த்தையை நீங்கள் அப்படியே கவனமாக கேட்டீங்கன்னா, ஆவியானவர் உங்களுக்கு வார்த்தையோடு கூட உங்கள் வாழ்வையும் சுட்டி காட்டுவார். அல்லேலூயா. அப்போ உங்களுக்கு கண்டுபிடிச்சிடலாம் என் பிரச்சனை இதுதான். அதுக்காக நம்மளாம் சேர்ந்து ஜெபம் பண்ணணும். ஆண்டவர் நல்ல விடுதலை தருவார். நோக்கம் இல்லாமல் தேவ செய்தி தரமாட்டார். அல்லேலூயா. இன்றைக்கு நமக்கு ஒரு பாதுகாவல் கோட்டை கட்டுவது, அதில் இடிந்த பகுதிகளை திரும்ப எடுப்பித்து கட்டுவது, ஸ்திரப்படுத்துவது, பலப்படுத்துவது, அரண் அலங்கம், நல்ல அரணான அலங்கமாய் மாற்றுவது தேவ திட்டம். ஆமேன். மறுபடியும் ஒரு அல்லேலூயா ஸ்தோத்திரம். முதலாவது, தேசங்களை ஜனக்கூட்டங்களை தேவன் பாதுகாக்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஒரு தேசம், அதுக்கு தேவனுடைய பாதுகாவல் இருக்கும் பொழுது அது சுபிட்சமாக இருக்கும். ஒரு குறிப்பிட்ட ஜனக்கூட்டம், அந்த ஜனக்கூட்டத்துக்கு கர்த்தர் ஒரு பாதுகாவலை வச்சிட்டாருன்னா யாரும் அவர்களை அணுகவே முடியாது. அல்லேலூயா. அதுதான் அந்த தேவ பாதுகாவல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எண்ணாகம புஸ்தகம் 14:8-9 ஆகிய வசனங்கள் படிக்கும் பொழுது, கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால், கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை, அவர்கள் நமக்கு இறை ஆவார்கள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. கர்த்தர் நம்மோடே இருக்கிறார், அவர்களுக்கு பயப்பட வேண்டியது இல்லை என்றார்கள். அல்லேலூயா. வேவுக்காரர்கள் 10 பேர், ஐயோ நம்ம அங்கே போனால் அழிஞ்சே போவோம் என்று சொல்லும் துர்ச்செய்தி சொல்லும் பொழுது, யோசுவாவும் காலேபும் நல்ல வார்த்தை சொன்னார்கள். அதிலே அவள் சொன்ன ஒரு வார்த்தை, அவர்களை காத்த நிழல் அவர்களோடு இல்லை, அது விலகி போயிற்று. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ அந்த கானான் தேசத்தில் வாழ்ந்த குறிப்பாய் 7 விதமான ஜாதிகள் அல்லது ஜனக்கூட்டங்கள், இவங்க
கொஞ்ச காலமாக அந்த கானான் தேசத்திலே நன்றாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு நிழல் ஆண்டவரால் கொடுக்கப்பட்டது. அவர்களை காத்த நிழல் யாரு? அவருடைய தெய்வமா? இல்லை, கர்த்தர் தான். அல்லேலூயா. வேற ஒன்றும் காக்க முடியாது. அவர்களை காத்த நிழலும் கர்த்தர் அமைத்து கொடுத்த நிழல் தான். அல்லேலூயா. ஆனால் அது தேவனுடைய ஒரு திட்டம். இந்த கானான் இந்த இஸ்ரவேலர்களுக்கு முற்பிதாவாகிய ஆபிரகாம் காலத்திலே வாக்கு பண்ணப்பட்டது. பல நூற்றாண்டுகள் கடந்து யோசுவா காலத்திலே உள்ளே வந்தார்கள். அந்த சமயத்தில் பேசப்பட்ட வார்த்தை தான் இந்த வார்த்தை. அப்போ இதுவரைக்கும் இந்த ஜனங்களுக்கு ஒரு நிழல் ஆண்டவர் கொடுத்திருந்தார், நீங்க வாழுங்க. ஆனா இப்பொழுது ஆபிரகாமுடைய வாக்கு தத்தத்தை நிறைவேற்றும் காலம் வந்தது, இஸ்ரவேலர் சுதந்திரிக்கும் காலம் வந்தது. அப்போ ஆண்டவர் அந்த நிழலை விலக்கிட்டார். அல்லேலூயா. இனி அந்த ஜனத்தால நிலை நிற்க முடியாது. இஸ்ரவேலர் போக போக அவர்கள் ஓடிக்கொண்டேதான் இருப்பார்கள். இனி ஆமென். இதுவரைக்கும் உன்னை காத்த நிழல் உன்னை விட்டு விலகி போயிற்று. அப்போ இதுல நம்ம படிக்க வேண்டிய விஷயம், ஒன்று, நமக்கு எதிராக கிரியை செய்கிற மக்கள் உண்டு, பல சூழ்நிலைகள் உண்டு. ஒரு குறிப்பிட்ட காலம் அதை அனுமதித்திருப்பார் கர்த்தர் நம்மை உருவாக்குவதற்காக. இந்த ஆபிரகாமின் சந்ததி இந்த அளவுக்கு உருவாகி வர்ற வரைக்கும் அவர் பொறுமையா இருந்தார். அது வரைக்கும் மற்றவனுக்கு கொடுத்தார், அவனுக்கு ஒரு காவலும் வச்சார். அல்லேலூயா. இதே மாதிரிதான் நீங்க சில சமயம் யோசிக்கலாம், நான் இவ்வளவு ஜோம் பண்றேன், இவ்வளவு ஆண்டவர் பிரியமா, ஆண்டவர் பயந்து வாழணும்னு நான் இவ்வளவு இது பண்றேன், இந்த ஆள் இத்தனை வருஷமா எனக்கு விரோதமா இப்படி பண்ணிக்கிட்டே இருக்காரு, அவர் பலத்து போயிட்டே இருக்காரு, அவருக்கு ஒரு பிரச்சனையும் இல்லையே அப்படின்னு நினைக்கலாம். அவருக்கு ஒரு நிழல் இருக்கு. ஆமேன். அதுவும் நம்ம கர்த்தர் கொடுத்த நிழல் தான். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? நம்முடைய கர்த்தர் கொடுத்த நிழல் தான், ஆனா அவர் குறிப்பிட்ட நோக்கத்தோடு குறிப்பிட்ட காலத்துக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த நிழல் அவனுக்குள் இருக்கும் பொழுது அவன் நன்மை செய்து ஒழுங்கா வாழ்ந்த அவன் பிந்தின நாட்கள் ஆசீர்வாதம். அதை வச்சுக்கிட்டு அவன் தேவனுக்கு பிரியமில்லாததையும் நீதிமான்களுக்கு விரோதமாகவும் பொல்லாத கிரியன் செய்தான்னா அடுத்தது அவனுடைய அறுவடை மிக மோசமாக இருக்கும். அல்லேலூயா. ஏன்னா எல்லாத்திலும் கர்த்த நீதி உள்ள தெய்வம். அல்லேலூயா. அதே வேளையில இந்த நிழல் என்பது, இப்ப உதாரணத்துக்கு பார்வோனை கவிழ்த்து இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வரதான் தேவனுடைய திட்டம். ஆனால் மோசே போன உடனே டக்கன்று நடந்துச்சா? நடக்கலை. எத்தனை காலம் மோசே திரும்ப 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 சந்திச்சு அந்த மாதிரி தான் நடந்து கொண்டே இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ பார்வோனை பற்றி பைபிள் சொல்லுது, கர்த்தரே அவனை நிலைநிறுத்தினார்னு சொல்ற. ஒவ்வொரு வாதை வந்து அடி வாங்குறது, தேசம் பயங்கரமாக அடி வாங்குது. இன்னைக்கா திருந்திடுவான் பார்வோன், இனி தேவ ஜனங்களை தொந்தரவு பண்ண மாட்டான் அப்படி நினைச்சா அடுத்தது அதை விட ஸ்ட்ராங்கா அவன் எழும்புறான், பலமா எழும்புறான். அதுவும் அவன் மேல அந்த நிழல், இந்த நிழல். ஏன்னா ஆண்டவர் 10 அடி அடிக்கணும்னு நினைச்சார், 5வது அடியில் அவனை விடுறதா இல்லை, அதுக்குன்னே ஒரு நிழலை கொடுத்து வச்சிருந்தார். அல்லேலூயா. தேவனுடைய செயல்கள் ஆச்சரியமானவை. 10வது அடி கொடுத்து எல்லாம் செய்து முடிச்ச பிறகுதான் அந்த நிழல் விலகி போச்சு, அவனால நிக்கவே முடியல. அல்லேலூயா. எந்த பெரியவனானாலும் அப்படித்தான், அவனை காத்த நிழல் அது விலகும் பொழுது அவன் விழுந்து போவான். ஆமேன். சரி, நமக்கு முக்கியமான பாடம் என்னன்னா, அப்போ கர்த்தர் சாதா உலக மக்களையே காக்கிறார், நம்மளை எதிர்க்கிற ஆளையே ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அவர் அனுமதிச்ச கிரியை செய்யும்படிக்கு அவனுக்கும் ஒரு பாதுகாவலை கொடுக்கிறார், அவனுக்கும் ஒரு பிரச்சனை வரல. இப்படியெல்லாம் பாதுகாக்கிற தெய்வம் நம்மை பாதுகாக்காமல் இருப்பாரோ? அல்லேலூயா. அந்த எதிராளி கூட, அந்த பார்வோன் போன்றவள் கூட செய்ய வேண்டியதை செய்து முடிக்கிற வரைக்கும் அவனுக்கு ஒரு பாதுகாவல் இருக்கு, இல்லைன்னா அவனால நிக்க முடியாது. சாதா ஜனங்கள், உலக ஜனங்கள், அவர்களுக்கும் ஒரு நிழல் இருக்கு, இல்லைன்னா தேசங்கள் நிக்காது. அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு, இந்த முழு உலகமும் அவருடையது, மனுக்குலம் அவருடையது. நம்ம சிலவில் யோசித்து ஆச்சரியமாக இருக்கும், இவங்களெல்லாம் ஏன் இப்படி வளர்த்து விடுறாரு, அவங்களெல்லாம் ஏன் இப்படி வளர விடுறாரு, நம்ம ரொம்ப சிந்தனையாக இருக்கும். எல்லாம் அவருக்கு தெரியும். அல்லேலூயா. எப்படி யார என்ன செய்யணும் எல்லாம் அவருக்கு தெரியும். அந்தந்த காரியங்கள் நடக்கும் வரைக்கும் அந்த நிழல் அங்கே இருக்கும். அப்படி அவர்களுக்கு அந்த நிழல் இருக்கும் என்றால், அன்பான தேவ மக்களே, நமக்கு ஆண்டவருடைய நிழல் இருக்கிறது. அல்லேலூயா.
ஆண்டவர் நிழலாய் மட்டுமல்ல நிஜமாய் நம்மோடு இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். நிழலாய் மட்டுமல்ல நிஜமாய் நம்மோடு இருக்கிறார். சர்வ வல்லவருடைய நிழலில் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? தங்கி கொண்டிருக்கிறோம். ஆமென். சர்வ வல்லவருடைய நிழலின் கீழ் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். சோ நமக்கு நல்ல ஒரு பாதுகாவல் இருக்கிறது. இந்த தேசம் கர்த்தரால் பாதுகாக்கப்பட்டிருக்கிற தேசம். ஆனால் நாம் வாழும் இந்த தேசத்தில் சமீப வருடங்களாக திறப்புகள் கண்டிருக்கின்றன. இந்த திறப்புகள் அடைக்கப்பட வேண்டிய காலத்தில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. திறப்புகள் ரொம்ப மோசமாகவே திறந்திருக்கின்றன. ஆபத்தும் தீமையும் அக்கிரமும் அநியாயமும் அசுத்தமும் அருவறுப்புகளும் நம்முடைய தேசத்தில் புகுந்து விட்டன. ஆகவே இந்த தேசத்தை கர்த்தர் சுத்திகரிக்க விரும்புகிறார். அல்லேலூயா. இந்த தேசத்தில் திரும்ப திரும்ப தீமைகள் பிடிக்காதபடி அதை வேலி அடைக்க விரும்புகிறார். ஆமென். அதற்கு தேவ மக்களாகிய நம்மிடத்தில் சில காரியங்களை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆமேன். ஸ்தோத்திரம். ஜனக்கூட்டம் யூதர்கள் 127 நாடுகளிலே அவர்கள் பரவி இருந்தார்கள். அகாஸ்வேரு ராஜாவுடைய காலத்திலே, அந்த காலத்திலே இந்த ஜனங்களுக்கு ஒரு பயங்கரமான ஆபத்து வந்தது. ஆமான் என்கிற ஒரு பிரதான மந்திரி நிமித்தமாக ரொம்ப பயங்கரமான சட்டம், ஒரு கொடுமை வாய்ந்த ஒரு சட்டம், இந்த இனத்தையே அழிக்க வேண்டும், இன அழிப்பு திட்டம். யூதர் என்கிற இனம் முழுவதும் அழிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஒரு இனத்தையே அழிக்கின்ற ஒரு பெரிய திட்டத்தை சட்டமாக மாற்றிவிட்டான். ஒருவரும் தப்பி போக முடியாது. அப்ப அந்த சூழ்நிலையில் இருந்த யூத ஜனங்கள் மிகப்பெரிய ஆபத்துக்குள் மாட்டிக்கொண்டார்கள். 70 வருட சிறையிருப்பை கடந்து வந்து சொந்த நாட்டை சுதந்திரித்து வாழுகின்ற நாட்களில் அந்த நாட்டில் மட்டுமல்ல அவர்கள் பரவியிருந்த அத்தனை நாடுகளிலும் அவர்களுக்கு ஆபத்து. அப்போ அந்த சூழ்நிலையிலே எஸ்தர், நான் 3 நாட்கள் அரமனைக்குள் உபவாசித்து ஜெபிப்பேன் என்று சொன்னாள். அல்லேலூயா. மொர்தெகாய், சூசான் நகரத்திலே யூதர்கள் குடியிருந்த தேசங்களிலெல்லாம் அவர்களுக்கு செய்தி அனுப்பி உணர்வு உண்டாக்கி எல்லாரும் உபவாசித்து ஜெபியுங்கள் என்று சொல்லி ஜெபிக்க ஏவி எழுப்பினான். எல்லா யூதர்களும் ஜெபம் பண்ணினார்கள். ஆமென். எல்லா யூதர்களும் ஜெபம் பண்ணினார்கள். அப்பொழுது தேவன் அதை கேட்டருளினார். அந்த உபவாச ஜெபத்தின் விளைவாக, தேவ ஜனங்களாய் யூதர்கள் தங்களை தாழ்த்தினதன் விளைவாக, அந்த ஆமானுடைய சட்டத்தையும் கர்த்தர் மாற்றினார், ஆமானையும் கர்த்தர் மாற்றினார். அந்த இடத்திலே மொர்தெகாய் என்கிற தேவ மனிதனை கொண்டு வந்து நிறுத்தினார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இதுதான் இன்றைக்கு நமக்கு தேவை. தேவன் தரப்புகளை அடைக்க, இடிந்த அலங்கத்தை கட்ட, மறுபடியும் இந்த தேசத்திலே இப்படிப்பட்ட வேசித்தனங்கள் அருவறுப்புகள் பெருகாதபடி தடுத்து நிறுத்த, ஆண்டவருக்கு பிரியமில்லாத விக்கிரகாராதனைகள் பெருகாதபடி, வானுயர சிலைகள் எல்லாம் பெருகாதபடி தடுத்து நிறுத்த, வாசலை அடைக்க, தரப்பை அடைக்க கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. லஞ்சம் ஊழல் சும்மா 100 கோடி 1000 கோடி 1000 கோடின்னு போய்கொண்டிருக்கிற பயங்கரமான தீமையை கர்த்தர் தேசத்தை விட்டு மாற்றி இந்த தேசத்தில் பலமான வேலி அடைக்க விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்ப தேவன் இந்த காரியத்தை செய்யும் பொழுது அந்த எஸ்தர் செய்த போல, மொர்தெகாய் செய்த போல, இன்றைக்கு நம்மிடத்திலே உபவாச ஜபத்தை எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. உபவாச ஜபம், நத்திங் லெஸ் தேன் தட். உபவாச ஜபம் வேணும். நான் அப்படி ஜபிக்கிறேன், இப்படி ஜபிக்கிறேன், ஓகே, உபவாசித்து ஜபி, தாழ்த்தி ஜபி, கர்த்தருடைய பாதத்திலே காத்திரு, கர்த்தருடைய பாதத்தில் நீ அமைதியாய் தரித்திரு. தேவன் தேசத்திலே கிரியை செய்ய விரும்புகிறார். அல்லேலூயா. சங்கடம் என்னவென்றால், இந்த ஜனவரி 26 ஜபத்திற்கு இந்த சபையிலிருந்து எத்தனை பேர் வந்தீர்கள்? மற்றவர்களுக்கு ஒரு உணர்வை ஆண்டவர் தருவாராக. இந்த தேசத்திற்காக தேவ ஜனங்கள் கூடி ஜபித்த ஜபம், அதை மிஸ் பண்ணிட்டீங்களே, ரொம்ப சங்கடமான காரியம். உங்கள் யாத்திரைகள் நீங்கள் போகவில்லையா? உங்கள் காரியங்கள்லாம் நடக்கவில்லையா? ஒரு நாள் தேசத்திற்காக திறப்பில் நிற்க முடியாதா?
ஒரு 4 மணி நேரமாவது வர முடியாதா? வருஷந்தோறும் சொல்லுகிறேன், பரிதாபத்தை தான் பார்த்துக்கிட்டே இருக்கும். ஆனாலும் உங்களை பார்த்தல்ல, ஜெபிக்க வந்த மக்களை பார்த்தாகிலும் கர்த்தர் தேசத்திலே கிரியை செய்வாராக. ஆமென். இனியாகிலும் உணர்வடையுங்கள். 3.5 மாதங்கள் இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பாக்கி இருக்கிறது. இன்னும் நான் ஜெபிக்க மாட்டேன் என்று சொன்னா உனக்கு தானே ஆபத்துவம், வீட்டு வாசல்ல வந்து நிக்குது, நீ புரியலையே. இந்த தேசத்துல வாழ முடியுமா இப்படியே போனா? இந்த தேசத்துல நீங்க படிக்க முடியுமா? பிள்ளைகள் படிக்க முடியுமா? எல்லாத்துக்கும் தடை ஐயா, எல்லாத்துக்கும் தடை. ரொம்ப மோசமான காரியங்கள். ஆண்டவரை விடுதலை ஆராதிக்க முடியுமா? இயேசுவை விசுவாசிக்கிறவன் ஞானஸ்நானம் பெற முடியுமா? இப்ப இவ்வளவு ஒரு இக்கட்டுல நின்று விட்டோம், எனக்கு கொஞ்சம் கூட பொறி தட்டலன்னா என்ன சொல்ல? ஆனபடினாலே இன்றாகிலும் உணர்வடையுங்கள், எஸ்தரை போல மாறுங்கள். அல்லேலூயா. மொர்தெகாய் போல மாறுங்கள். நானும் ஜெபிக்கணும், மற்றவங்களையும் ஜெபிக்க தூண்டணும். அதான் எஸ்தரும் மொர்தெகாயும் செய்தாங்க. எஸ்தர் தன் தாதிமாரோடு சேர்ந்து உட்கார்ந்து ஜெபம் பண்ணாள். மொர்தெகாய் எல்லாரையும் ஜெபிக்க வைத்து அவரும் ஜெபம் பண்ணார். அல்லேலூயா. அவர் இந்த செய்தி அறிந்த உடனே தெருவில் அழுதுட்டே ஓடினாராம். தெருவில் சுசான் நகர பட்டண தெருக்களில் அழுதுட்டு கூக்குரல் போட்டு ஓடி வந்திருக்கார். அவ்வளவு தூரம் அவருக்கு அதை அவருடைய உள்ளத்தை அது தாக்கியிருக்கிற என் ஜனம் அழியுது என்கிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பான தேவ பிள்ளைகளே, தேசம் அதை பாதுகாக்கிறது கர்த்தர். ஆமேன். அந்த சில வேலையை பிரித்து கொடுக்கறதும் அவர் தான். நாம சரியில்லைன்னா அவர் அப்படி செய்வார். உலகத்தில் உள்ள இந்தியா தேசத்தில் உள்ள அத்தனை பேரும் மனம் திரும்பினா தான் கர்த்தர் பாதுகாப்பார் என்று பைபிள் சொல்லல. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் நான் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட நம்மைத்தான் அவர் பார்க்கிறார். நம்முடைய முகங்களை பார்க்கிறார், நம்முடைய ஜபங்களை கேட்கிறார், நம்முடைய உள்ளத்தில் சீர்திருத்தத்தை அவர் விரும்புகிறார். பழைய பாவங்களை விட்டு விலகி ஆண்டவரை பின்பற்றுகிற அனுபவத்தில் கர்த்தருடைய மக்கள் வர வேண்டும். கெட்ட பழக்க வழக்கங்கள் அப்படியே செய்து பழகிட்டேன், திருத்தம் இல்லை, அப்படியே போறேன்னா நம்மால தான் இந்த தேசம் நாசமாகிக் கொண்டிருக்கிறது. நாம் திருந்துவோம் என்றால் கர்த்தர் நமக்காக எழும்புவார். அல்லேலூயா. நாம் நம்மை தாழ்த்தி ஜெபிப்போம் என்றால் கர்த்தர் நிச்சயமாய் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இந்த தேசத்தின் பாதுகாவலுக்காக நாம ஜெபிக்கணும். ஜனக்கூட்டங்கள் அழியக்கூடாது. மணிப்பூரிலே ஒரு ஜனக்கூட்டம் அழிந்து கொண்டே இருக்கிறது, அழிந்து கொண்டே இருக்கிறது. அதை நினைத்து ஜெபிப்போம். ஒருவேளை அப்பொழுது நடந்தது போல பயங்கரமான காரியங்கள் செய்தி வரல, ஆனா உள்ள நடந்து கொண்டே தான் இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த மாதிரி பரிதாபத்துக்குள் இருக்கிறவர்கள், அவர்கள் ஒரு குறிப்பிட்ட இனத்தை சேர்ந்த மக்கள் என்று சொல்வதோடு கூட அவர்களில் அநேகர் கிறிஸ்துவின் விசுவாசிகள். அல்லேலூயா. ஆகவே தேவ மக்களே, இப்படிப்பட்ட நிலைமை நமக்கும் வருவதற்கு ஆயத்தமா இருக்கிறது. அதற்குரிய பிரிப்பரேஷன்ஸ் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறது. திரைமறைவில் சதி திட்டங்கள் ஆயத்தமாகிக் கொண்டிருக்கின்றன. ஆகையினாலே நாம் இந்த நாட்களில் ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. எஸ்ரா 70 ஆண்டுகளுக்கு பிறகு பாபிலோனிலிருந்து சிறையிருப்பிலிருந்து விடுதலை பெற்ற ஜனக்கூட்டத்தை, அதில் ஒரு கூட்டத்தை வழிநடத்தி எருசலேமுக்கு அழைத்து வந்து கொண்டிருக்கிறார். வழியிலே திடீரென்று அவருக்குள் ஒரு எண்ணம், இந்த ஜனத்தை நான் பாதுகாவலா எருசலேமுக்கு கொண்டு சேர்க்கணும். ஆலயத்துக்கான பல பொருட்களை ராஜா என்னை நம்பி தந்து விட்டுருக்கார், அதையும் நான் கரெக்டாக கொண்டு அந்த ஆலயம் கட்டுறவங்க கையில் ஒப்படைக்கணும். ஒரு பயம் தோன்றி இருக்கிறது. உடனே அகாவா நதி அண்டையிலே உபவாசத்தை அறிவித்தார். அல்லேலூயா. இப்பொழுது பயணமெல்லாம் செஞ்சிட்டு இருக்கிறோம், பயண களைப்பு இருக்குமே, அதெல்லாம் பார்க்கல. நம்ம எதுக்கு 2-3 நாளாக இதில் வேஸ்ட் பண்ணுறோம், நம்ம யாத்திரை தொடர்ந்து போகணுமே, அதை பற்றி யோசிக்கல. அவர் அந்த நதிக்கரையிலே அந்த ஜனங்கள் எல்லாரையும் ஃபாஸ்டிங் பண்ண வைத்தார். அல்லேலூயா. எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் நல்ல வழியை தேடுறதுக்கு உபவாசித்தோம் என்று எஸ்ரா சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. எங்களுக்காக, எங்கள் பிள்ளைகளுக்காக, எங்கள் பொருட்களுக்காக நல்ல வழியை தேட. ஆகவே வழிப்பயணத்துக்காகவும் வாழ்க்கை பயணத்துக்காகவும் இன்றைக்கு தேவனை நோக்கி உபவாசித்து ஜெபிக்க தேவன் நம்மை அழைக்கிறார். அல்லேலூயா. உங்கள் நீண்ட தூர பயணங்களுக்காகவும் உபவாசித்து ஜெபம் பண்ணி அதுக்கு புறப்படுவது மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும்.
பாதுகாவலாக இருக்கும். இன்றைக்கு பாதுகாவலற்ற சூழ்நிலைகள் நம்முடைய சாலைகள் காணப்படுகிறது, போக்குவரத்துகள் காணப்படுகிறது. அது மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கை பயணம், வாழ்க்கை பயணம் மிக முக்கியம். இந்த வாழ்க்கை பயணத்தை சீர்குலைக்கும்படி சாத்தான் பயங்கரமான திட்டங்களோடு சுத்தி வருகிறான். ஆனா பாருங்க, நாம உபவாசித்து ஜெபிக்க வேண்டிய நேரம் உபவாசித்து ஜெபித்துட்டே இருந்தா கர்த்தருடைய அந்த பலத்த பாதுகாவல், அந்த நிழல் பூரணமாக நம்ம மேல இருக்கும். அல்லேலூயா. உபவாசித்து ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு கலக்கம் இல்லை, அவர்கள் சிக்கி தவிக்க மாட்டார்கள். உபவாசித்து ஜெபிக்கிற பிள்ளைகள் மேல் கர்த்தருடைய கிருபை உண்டாகும். அல்லேலூயா. எத்தனை பேர் உபவாசித்து ஜெபிக்கிறீங்க? இந்த செய்தியை நான் ஆயத்தம் பண்ணும் பொழுது எனக்குள் வந்த ஒற்றை வார்த்தை தான், உபவாசித்து ஜெபிக்கணும், உபவாசித்து ஜெபிக்கணும், உபவாசித்து ஜெபிக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய தேசத்துக்காக உபவாசித்து ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. தேசத்திற்காக உபவாசித்து ஜெபிக்க வேண்டும். ஒருவேளை நம்ம வெளிப்படையா அறிவிச்சு சில உபவாச ஜெபங்களை நடத்துகிறோம், அது மட்டும் போதாது, நீங்க தனிப்பட்ட முறையில் உபவாசித்து தேசத்துக்காய் திறப்பில் நிற்க வேண்டும். அல்லேலூயா. நீங்க ஒரு குடும்பமா நீங்க உபவாசித்து தேசத்துக்காய் திறப்பில் நிக்கலாம். ஒருவேளை அதுக்கு விளம்பரம் இருக்காது, சபையில தெரியாது, உலகத்துல தெரியாது, ஆனா பரலோகத்துக்கு தெரியும். அல்லேலூயா. அந்த உபவாசித்து ஜெபித்த எஸ்தர், அவளுடைய ராஜ்யபாரம் ஸ்திரப்பட்டது. அல்லேலூயா. தானும் உபவாசித்து எல்லாரையும் உபவாசிக்க வைத்த மர்தெகாய், அவன் சற்று எதிர்பாராம அந்த ஆமானுடைய ஸ்தானத்திலே அவன் பிரதான மந்திரியாக உயர்த்தப்பட்டான். அல்லேலூயா. அவன் அதுக்கு வேண்டியா ஜோமன்னா? இல்ல, அதை பற்றி அவன் சிந்திக்கவே இல்லை. அவன் ராஜாவின் வாசல் காவலாளர்களில் ஒருத்தன் தான். அவன் ராஜாங்கத்தை பற்றி அவன் யோசிக்கவே கிடையாது. என் ஜனத்தை காப்பாற்றணும், என் ஜனம் அழியக்கூடாது என்றுதான் அவனுடைய புலம்பலும் அழுகையும் கண்ணீரும் இருந்தது. அவனுடைய உபவாசம் அவனை, மகனே நீயே இந்த ஜனங்களுக்கு மேல் அதிபதியா இரு என்று சொல்லி கர்த்தர் எழுப்பினார். அல்லேலூயா. அதனால் அன்பானவர்களே, உபவாசித்து ஜெபிக்கிறதுனால உங்களுக்கு குறைவு வராது, நிறைவும் ஆசீர்வாதம் வந்தா உங்களுக்கு வரும். அல்லேலூயா. உபவாசித்து ஜெபித்தனால பலவீனம் வராதுங்க, வியாதி வராது, இருக்கிற வியாதி நீங்கி சுகம் உண்டாகும். அல்லேலூயா. கர்த்தருடைய வழியிலே நாம் வருவோம். நம்ம வழியில போனோம்னா போயிட்டே இருக்கலாம், கீழ் நோக்கி போயிட்டே இருக்கலாம். கர்த்தருடைய வழிக்கு நாம திரும்பணும்னு சொன்னா நாம் மேல் நோக்கி எழும்பிக் கொண்டே இருப்போம். அல்லேலூயா. ஒரு சின்ன கஷ்டம் வந்தா உடனே உபவாசத்தை கட் பண்றோம், ஒரு சின்ன கஷ்டம் சொல்லிட்டு விழிப்பு ஜபத்தை கட் பண்றோம். ஆனா நமக்கு ஒரு காரியம் ஆகணும்னா ரெண்டு நாள் தொடர்ந்து விழித்திருக்கவும் ஆயத்தம். சாப்பாடு தண்ணி கிடைக்காவிட்டாலும் செய்ய ஆயத்தம். அப்படிதானா? என்ன சுயநலம்? இன்றைக்கு ஜனங்களுக்காய், தேவனுடைய கிரியைக்காய் நம்மையும் சேர்த்துதான் உபவாசிக்கிற நமக்கும் நன்மை. ஹல்லேலூயா. உபவாசம் என்பதை கவனம் செலுத்துங்கள். அன்பு வாலிபர்களே, நீங்களாம் பல நல்ல காரியம் செய்றீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம். நம்முடைய சபையின் வாலிபர்கள் சபையை குறித்து ரொம்ப பொறுப்புள்ள பிள்ளைகளா இருக்கிறீங்க. அதே வேளையிலே உபவாசிக்க பழகணுமே, ஜபங்களில் வந்து சேர்ந்து திறப்பில் நிற்க பழகணுமே. அந்த அனுபவங்கள் நம்முடைய அடுத்த தலைமுறைக்குள் கட்டாயம் வர வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீ பயப்பட்டு தயங்கி தள்ளி போட்டுட்டே இருந்தீனா ஒரு காலம் உபவாசிக்க மாட்டாய். ஒரு தைரியம் எடுத்து, நான் ஒரு நாள் ஒருவேளை உணவை ஒதுக்கி கொஞ்ச நேரம் பைபிள் படிச்சு பாட்டு பாடி ஜோம் பண்ணி ஆண்டவரோட தனிப்பட்ட முறையில் பேசிக்கொண்டே இருக்க போறேன், ஒரு நாள் செய்து பார், அந்த டேஸ்ட் கண்டா நீ விடவே மாட்டா. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாலிபர்கள் பெரிய பெரிய பராக்கிரமெல்லாம் செய்வீங்க, இந்த மலையில ஏறனா ஏறிடுவீங்க, இந்த நதியில குதினா குதிச்சு நீச்சல் அடிச்சிருவிய, அதை பண்ணு இதை பண்ணா எல்லாம் பண்ணிடுவீங்க. ஆனா கிறிஸ்துவுக்குள் சாதனை படைக்கும் படிக்குத்தான் கர்த்தர் உன்னை உனக்கு தம்மை வெளிப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. உலகத்துல சாதனை படைக்கிறதுக்கு அநேகர் இருக்கிறார்கள், ஆனால் கிறிஸ்துவுக்குள் இந்த வாலிபர்கள் ஜெபித்தார்கள், அபிஷேகத்தினால் இந்த காரியம் நடந்துச்சு. அதான் கர்த்தர் கேட்க விரும்புகிறார். அல்லேலூயா. இந்த வாலிபர்கள் உபவாசித்தார்கள், தேசத்திலே ஒரு அசை வந்தது, கர்த்தர் அதை பார்க்க விரும்புகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. உலகத்தில் எத்தனையோ பேர் ஜெபிக்கிறவங்க தான். ஒரு இவான் ராபர்ட்ஸ் என்கிற வாலிபன், பிழைப்புக்காக நிலக்கரி சுரங்கத்தில் வேலை பார்த்தவன், பல மணி நேரம் நிலக்கரி சுரங்கத்துல வேலை பார்த்துட்டு வந்து ராத்திரி ஆண்டவரேன்னு ஆரம்பிப்பானா, மணிக்கணக்கா ஜபிப்பானா. அல்லேலூயா. எத்தனையோ பேர் ஜபித்தாலும் அந்த ஒரு வாலிபனுடைய ஜபம் கர்த்தருக்கு பிரியமா இருந்துச்சு.
அவனை கொண்டு வேல்ஸ் நாட்டிலே பெரிய எழுப்புதலை உண்டாக்கினார். ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய இளைய தலைமுறை அப்படிப்பட்ட எழுப்புதலின் சந்ததியாக எழும்பணும். அதுக்கெல்லாம் அடி தளம் உபவாசித்து ஜெபித்தல். அல்லேலூயா. உபவாசித்து கர்த்தருடைய பாதத்திலே உட்கார ஆரம்பித்தால் பலத்தின் மேல் பலன் அடைவீர்கள். உங்களை கொண்டு ராஜ்யங்களை ஆண்டவர் அசைப்பார். தானியேல் உபவாசித்து ஜெபிக்கிறவன், அவனை கொண்டு சாம்ராஜ்யங்களை கர்த்தர் அசைத்தார். அல்லேலூயா. உபவாசித்து ஜெபிக்கிற ஒரு மனிதன், ஒரு வாலிபன், அவனை கர்த்தருடைய உள்ளம் தேடுகிறது. திறப்புல நிற்க எத்தனை பேரை தேடினாராம், திறப்ப அடைக்க எத்தனை பேரை தேடினாராம் சொல்லுங்க சத்தம்மா. ஒன்று சொல்லுங்க, அந்த ஒன்று நானாக இருக்கணும். அல்லேலூயா. அதுதான் நம்ம வாஞ்சையா இருக்கணும். உலகத்துல கோடி கோடியானவர் வாழ்றாங்க, அதுல ஒரு நபரா நானும் வாழ்ந்து முடிஞ்சு என்ன பிரயோஜனம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இன்றைக்கு அந்த ஒரு சவால் சிந்தை நமக்குள் வரட்டும். தேசங்களை கர்த்தர் காப்பாற்ற விரும்புகிறார், அதன் மேல் ஒரு நிழலை வைக்க விரும்புகிறார். நம்ம நாட்டில் நல்ல நிழல், நல்ல நிழல். இப்பதான் அதெல்லாம் கெட்டு போய்கொண்டே இருக்கிறது, கெட்டு போய்கொண்டே இருக்கிறது. ஆனால் இப்படி விடமாட்டார் கர்த்தர், மறுபடியும் ஸ்திரப்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம நாட்டிலேருந்து போய் எத்தனை தேசங்களை கட்டி எழுப்பியிருக்கிறாங்க. இந்த கல்ஃப் ராஜ்யங்கள் எல்லாம் யார் போய் கட்டி எழுப்புனது? நீங்கள் அங்கே வேலைக்கு போகிற ஆட்கள் உங்களுக்கே தெரியாது. எத்தனை வருஷமா இங்கேருந்து ஆட்கள் போய் தான் கட்டி எழுப்புனது. முக்கியமாக கட்டுமான பணியே நம்ம ஆட்கள் தான். அல்லேலூயா. சிங்கப்பூர் நாட்டில் தமிழ் தேசிய மொழி, எங்கே போனால் தமிழில் எழுதி போட்டுப்பான். தமிழர்களை கனம் பண்ணுகிறாள், தமிழர்கள் அந்த நாட்டை கட்டினவர்கள். அல்லேலூயா. மலேசியாவில் இந்தியர்கள் மூன்றாம் இடத்தில் இருக்கிறார்கள். ஆனால் அல்ல, அவர்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. இப்படி எத்தனை நாடுகள், எத்தனை நாடுகள். அப்போ பாருங்கள், இந்த தேசத்தின் மேல் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். இந்த தேசத்தின் மேல் ஒரு பெரிய நோக்கம் வச்சிருக்கிறார். இந்த உலக நாடுகளில், பல நாடுகளில் நம்முடைய பங்களிப்பு இருக்கிறது. இனி கர்த்தருடைய நாமத்தின் பங்களிப்புகள் அதிகமாய் வர வேண்டும். அல்லேலூயா. இயேசுவை தேசங்கள் பெற்றுக்கொண்டால் வாழும், மேன்மையடையும். இயேசுவை மக்கள் ஏற்றுக்கொண்டால் அந்த மக்கள் வாழ்வார்கள். ஆனால் அவர்களுக்கு அதை கொடுப்பதற்கு இந்த தேசம் எழும்ப வேண்டும். அல்லேலூயா. இந்த தேசம் இன்றைக்கு உலகத்துக்கெல்லாம் யோகாவை கொண்டு போய் கொண்டிருக்கிறது, வேறு பல காரியங்களை கொண்டு போய் கொண்டிருக்கிறது. விக்கிரகாராதனை எல்லா நாடுகளுக்கும் இந்த நாடு கொண்டு போய் கொண்டே இருக்கிறது. ஆனால் இந்த நாட்களிலே சிருஷ்டிகராகிய தெய்வத்தை எல்லா மக்களுக்கும் கொண்டு போகிற ஒரு தேசமாய், ஒரு கூட்டம் மக்களாய் நம்முடையவர்களை கர்த்தர் எழுப்புவாராக. அல்லேலூயா. அதற்கு நானும் நீங்களும் உபவாசித்து ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. இங்கே ஒரு கூட்டம் உபவாசிக்கிற கூட்டம் உண்டு, தங்கள் பிரச்சனை மாறும்படி உபவாசிக்கிற கூட்டம், தங்கள் காரியங்களா நடக்கும்படி உபவாசிக்கிற கூட்டம். அந்த கூட்டத்தை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ உனக்காக, உனக்காக மட்டும் உபவாசித்தது அல்ல, இன்றைக்கு தேசத்தின் ரட்சிப்புக்காக உபவாசி. அல்லேலூயா. தேசவாசிகள் ரட்சிக்கப்படும்படியாக, கர்த்தருடைய எழுப்புதலின் அக்கினி தேசத்தில் பற்றி பிடிக்கும்படியாய், இந்த தேசத்தில் கர்த்தருடைய பாதுகாவலின் நிழல் மறுபடியும் பூரணப்படுத்தப்படும்படியாய், தேவ ஜனமே நீ எழுந்து ஜெபி. அல்லேலூயா. இரண்டாவதாக, நகரங்களை அவர் பாதுகாக்கிறார். பட்டணங்கள், கிராமங்களை தேவன் பாதுகாக்கிறார். அவருடைய பாதுகாவல் இல்லாமல் பட்டணங்கள் நிலைநிற்க முடியாது, கிராமங்கள் நிலைநிற்க முடியாது. ஏசாயா 31:5, பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார், அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். எருசலேம் என்ற பட்டணத்தை கர்த்தர் பாதுகாக்கிறார். இத்தனை பேர் என்ன செய்ய நினைத்தாலும் பாருங்க, அது நிலை நிற்கிறது. அல்லேலூயா. விழுந்தாலும் மறுபடியும் எழும்புகிறது. ஆமென். தேசத்தின் வரைபடத்தில் இல்லாமல் அழிக்கப்பட்டாலும் திரும்ப வரைபடத்தில் எழுதப்படுகிறது. அல்லேலூயா. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? கர்த்தர் அதை பாதுகாக்கிறார், தப்புவிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பறந்து காக்கிற பட்சியை போல. நம்ம ஊர்ல ஒரு காக்காவுக்கு ஒரு ஆபத்து வந்துன்னா மற்ற காக்கா எல்லாம் வந்து சுத்தி சுத்தி பறந்துகிட்டு அதை எப்படியாவது காப்பாற்ற பார்க்கும். அது நம்ம அது பக்கத்தில் போனால் நம்மளை வந்து என்ன செய்யும்? கொத்தும்.
அப்படிதான் பறந்து காக்கிற பட்சியை போல. அதே மாதிரிதான் இப்போ ஆகாய விமானங்கள் ஒரு தேசத்திலே ஒரு பட்டணத்துக்கு விரோதமா சத்துருடைய கிரியை வருதுன்னா அந்த பட்டணத்து வானமண்டலத்துல இவனுடைய ஆகாய விமானங்கள் பயங்கரமா பறந்துகிட்டே இருக்கும், பாதுகாக்கும். அதைத்தான் ஆண்டவர் சொன்னார், பறந்து காக்கிற பட்சிகளை போல நான் எருசலேமின் மேல் ஆதரவாயிருப்பேன். அல்லேலூயா. நாம் வாழும் கிராமம், நாம் வாழுகின்ற பட்டணம், இந்த மாவட்டம், இவைகளிலே கர்த்தர் பறந்து காக்கிற பட்சியை போல இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த குமரி மாவட்டம் நினைச்சா ரொம்ப சங்கடம். நிறைய கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி பெருமைப்படுவதெல்லாம் ஒரு பிரயோஜனம் இல்லை. ஊர் உலகத்துக்கெல்லாம் அந்த அடுத்த பக்கத்து டிஸ்ட்ரிக்ட் வரைக்கும் 20 ஆண்டுகளுக்கு முன்னாலே 4 வழிச்சாலை வந்தாச்சு, நமக்கு வரல. என்ன பரிதாபம், ரோட்ல வண்டி ஓட்ட முடியல, கூட்டம் எப்ப போனாலும் மத்தியானம் போனாலும் டிராபிக் தான். டிராபிக் ஒரு பக்கம், குண்டு குழி ஒரு பக்கம், அதுக்கு மேல பெரிய பெரிய கோலியாத்து மாதிரி கொஞ்சம் லாரிகள் ஓடுறது பெரிய ஆபத்தை கொண்டு வரும், பேப்பர்ல வந்துகிட்டே இருக்குது. பார்த்தீங்களா என்ன சங்கடங்கள். நம்ம அரசியல் பேசக்கூடாது, ஆனால் நம்ம பரிதாபமாக இருக்கிறோம் என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நமக்கு தேங்காய்பட்டினம் பக்கம் என்னதோ ஒரு துறைமுகம் வந்து வரப்போகுது அப்படின்னாக, அப்புறம் அது விழிஞ்சத்துக்கு போச்சு, அது அங்கே போனாலும் இங்கேருந்து தான் அதுக்கு கனிம வளம் போயிட்டுருக்கு. என்ன ஒரு பரிதாபத்தில் நம்ம இருக்கோன்னு கொஞ்சமாவது புரிந்துக்கிடுதுகளா? ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கோம். இந்த ரோடு இவ்வளோ போடுறாங்களே, இவ்வளோவும் செய்யாண்டா, நீங்கள் கொஞ்சம் தொண்டையாவது செய்து அதை செயல்பாட்டுக்குள்ளே கொண்டு வாங்கலாம், அந்த அளவுக்காவது நமக்கு யாத்திரை செய்ய வசதியாக செய்யலை. இப்படி பல காரியங்கள் இந்த இந்த மாவட்டத்தை போல மத மோதல்கள் இருக்கிற, மத மோதல்கள்னு கூட இப்போ சொல்ல முடியாது, ஒரு மதம் சார்ந்த காரியம் நடக்குது. எல்லாம் அவங்களுக்கு தெரு தெருவாக கோவில் கட்டலாம், முக்கு முக்கா கோவில் கட்டலாம், தேவ மக்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது, செய்ததையும் அடைச்சிக்கிட்டே வரான். என்ன பரிதாபம், ஏன் இந்த நிலைமையில் நாம் இருக்கிறோம்? நமக்கு ஆண்டவர் பறந்து காக்கிற பட்சிகளை போல ஒரு ஆதரவு தரணும். அல்லேலூயா. குமரி மாவட்டத்துக்கு அது ரொம்ப தேவையாக இருக்கு. பல பெருமை பேசுகிறோம், ஆனால் பல விஷயங்களில் ரொம்ப கீழே நம்ம இருக்கிறோம். அதிலிருந்தெல்லாம் கர்த்தர் நம்மளை காப்பாற்றணும், விடுவிக்கணும், நமக்கு நல்ல பாதுகாவலை தர வேண்டும் என்று சொன்னால் இந்த மாவட்டத்தின் மேலே, இந்த பட்டணங்கள் நகரம் இந்த கிராமங்கள் மேல கர்த்தர் பறந்து காக்கிற பட்சியை போல இருக்கணும். அல்லேலூயா. நினிவே பட்டணம் தேவ கோபத்துக்கு ஆளானது, பயங்கரமான அழிவு நினிவே பட்டணத்துக்கு யோனா தீர்க்கதரிசி மூலம் தேவன் கொடுத்தார். ஆனா அந்த தீர்க்க தரிசனம் வந்த பொழுது ராஜா முதல் சின்ன ஒரு கடைசி பிரஜை வரைக்கும் தாழ்த்தி உபவாசித்து ஜெபித்தார்கள். அல்லேலூயா. உபவாசித்து ஜெபித்தார்கள். அல்லேலூயா. ராஜாவுக்கு உபவாசம், ஆடு மாடு கூட உபவாசம், ஆடு மாடு கூட உபவாசம் போட்டார்கள். பயங்கரமான ஒரு உபவாசம் போட்டு தங்களை தாழ்த்தினார்கள், தேவனை நோக்கி கதறினார்கள். கர்த்தர் அழிப்பேன் என்று சொன்னவர் அழிக்க மாட்டேன் என்று சொன்னார். ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. பட்டணங்கள், நிறைய பட்டணங்களுக்கு விஞ்ஞானிகள் எச்சரிப்பு கொடுத்துட்டு இருக்காங்க, கடலுக்குள்ள தாழ்ந்து போன்றாங்க, அப்படி வந்துடும் இப்படி வந்துடும் சொல்றாங்க. இந்த பட்டணங்கள் எல்லாம் நிலநடுக்கத்தால் அழியும் சொல்றாங்க. கடைசி காலம், கொடிய காலம், ஆனாலும் இந்த பட்டணங்களின் பாதுகாவலுக்காக உபவாசித்து ஜெபிக்கிற பிள்ளைகள் வேண்டும். அல்லேலூயா. அது சயின்ஸை சொல்லிட்டு விஞ்ஞானிகளை சொல்லிட்டா இது கடைசி காலம், பைபிள்லையும் அப்படித்தான் சொல்லி இருக்கு. அதனால நான் படுத்து கிடந்து உறங்குறேன். இதுதான் இன்றைக்கு சிலருடைய பரிதாபம். வேத அறிவு, கடைசி கால சம்பவங்களை குறித்த அறிவு கிடைச்சதுனால இப்போ இவர் ஜபிக்க மாட்டாராம், எல்லாம் அப்படித்தான் நடக்குமா, அதனால இதெல்லாம் தேவையில்லைன்னு சில பேசுறா. என்ன பரிதாபம் பாருங்க, இவங்க மேல பிசாசு ஒரு மூடுதிரையை போட்டு விட்டான். கடைசி காலம் அப்படித்தான் இருக்கும், இதை விட கொடுமையாத்தான் இருக்கும். ஆனா தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய ஜபத்தினால் ஆண்டோடைய கோபம் மாறும், ஆண்டோடைய கோபம் குறையும், இதெல்லாம் பைபிள் நமக்கு சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்ப நாம அந்த ஜபத்தை நாம பண்ணாமல் இருந்தால் அவருடைய கோபம் முழுவீச்சில் இறங்கினால் என்ன ஆகும்? ஆண்டவர் கிரியை செய்ய வல்லவருங்க. கடைசி கால சம்பவங்கள் உண்மைதான், ஆனா இது கிருபையின் காலம். இந்த காலத்துல எந்த கிருபையும் ஆண்டவர் செய்யலாம். அல்லேலூயா. இயேசுவின் வருகை வந்த பிறகு, ஆகாயத்தில் பரிசுத்தவான்களை எடுத்துக்கொண்ட பிறகு, அதுக்கப்புறம் ஒரு ஜபமும் கேட்கப்படாது.
அல்லேலூயா. ஆனா அது வரைக்கும் நமக்கு வாய்ப்பு தந்திருக்கிறார். நான் உபவாசித்து ஜெபிக்கணும், தேசங்களுக்காய் பட்டணங்களுக்காய் கிராமங்களுக்காய் ஜெபிக்கணும். அல்லேலூயா. ஆபிரகாம் ஆண்டவர் தீர்மானிச்சதை செய்வார்னு அவனுக்கு நல்லா தெரிஞ்சிருந்தோம், திரும்பவும் கேட்டு பார்ப்போம் சொல்லி சோதோம் குமாராவுக்காக மன்றாடி ஜெபித்தான். அல்லேலூயா. அது அழிய போதுன்னு உறுதியாயிற்று. அவரே இறங்கி வந்துட்டார்ல, இறங்கி வந்துட்டார்ல, அதை விசாரிக்க போறேன்னு சொல்லிட்டாரு. அவனுக்கு நல்லா தெரியும், அவன் கர்த்தரோடு பழகினவன், கர்த்தருடைய சிநேகிதன் என்று அழைக்கப்பட்டவன், இறங்கி வந்தவர். ஆனாலும் கடைசி வரை ஒரு போராட்டம் போராடி பார்த்தான். அதனால் லோத்து குடும்பத்துக்கு ஆண்டவர் கிருபை உண்டானது. அல்லேலூயா. ஆனால் தேவ மக்களே, நீங்களா முடிவெடுத்து ஆண்டவர் அப்படித்தான் செய்வாரு, நம்ம இனி என்ன செய்ய சொல்லாதீங்க. கடைசி வரை கர்த்தருடைய பாதங்களை பற்றி பிடித்து ஜெபித்தால் அதிலே ஒரு இரக்கம் உண்டாகும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே ஆண்டவர் நகரங்களை பாதுகாக்கிறார், மூன்றாவது வீடுகளை பாதுகாக்கிற தேவன். அல்லேலூயா. தானியேல் காலத்துல 2:16-17 தானியேல் ராஜாவினிடத்தில் போய் சொப்பனத்தின் அர்த்தத்தை ராஜாவுக்கு காண்பிக்கும்படி தனக்கு தவணை கொடுக்க விண்ணப்பம் பண்ணினான். பின்பு தானியேல் தன் வீட்டுக்கு போய் தானும் தன் தோழரும் பாபிலோனின் மற்ற ஞானிகளோட கூட அழியாத படிக்கு இந்த மறைபொருளை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறதுக்காக அனனியா மீஷாவேல் அசரியா என்னும் தன்னுடைய தோழருக்கு இந்த காரியத்தை அறிவித்தான். பின்பு ராக்காலத்தில் தரிசனத்திலே தானியேலுக்கு மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது. அல்லேலூயா. பாபிலோனில் தங்கியிருந்த தானியேல் உட்பட அனனியா மீஷாவேல் அசரியா உட்பட எல்லாருடைய வீடுகளுக்கு ஒரு பெரிய ஆபத்து, ராஜாவின் கோபம். உங்கள் அத்தனை பேருடைய வீடுகளை எருக்களம் ஆக்கி போடுவேன்னு சொல்லிட்டான். என்ன, நான் கண்ட சொப்பனத்தையும் சொல்லணும், அது அர்த்தத்தையும் சொல்லணும். ஓ, எல்லாரும் மாட்டிக்கொண்டாரு. தானியேலுக்கு இது கேள்வியான பொழுது அவன் போய் ராஜாட்ட ஒரு ஒரு கொஞ்சம் டைம் கொடுங்க. டைம் கொடுக்கப்பட்டது. கொடுக்கப்பட்ட உடனே அவன் வந்து அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் சொல்லி நல்லா ஜபம் பண்ணான், ஜபம் பண்ணான். தானியேலும் சிநேகிதர்களும் என்ன செய்தார்கள் சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க, ஜபம் பண்ணினார்கள். அல்லேலூயா. ஜபம் பண்ண பொழுது முந்தின நாள் அல்லது சில நாட்களுக்கு முன்பு ராஜாவுக்கு என்ன சொப்பனத்தை ஆண்டவர் கொடுத்தாரோ அதே சொப்பனத்தை தானியலுக்கு திரும்ப கொடுத்தார். அல்லேலூயா. அதான் அந்த சிலை தரிசனம், பயங்கரமான அந்த ராஜ்யங்களை பற்றின தரிசனத்தை திரும்ப தானியலுக்கு கொடுத்து அதுக்கு விளக்கத்தையும் கொடுத்து அவன் போய் ராஜாவிட்ட அதை சொன்னான். அதனால் அன்றைக்கு தானியலும் அவன் சகோதரர்கள் அல்ல சிநேகிதர்களும் சேர்ந்து ஜெபித்த ஜெபத்தினால் தங்களுடைய வீடுகளும் காப்பாற்றப்பட்டன. அந்த பாபிலோனில் இருந்த எல்லா ஞானிகளுடைய வீடுகளும் காப்பாற்றப்பட்டன. அல்லேலூயா. ராஜாவின் கோபம் வீடுகளுக்கு எதிராக வந்த பொழுதும் தேவனுடைய நிழல் அந்த வீடுகள் மேல் இருந்தது. அல்லேலூயா. அதனாலதான் அந்த வீடுகள் பாதுகாக்கப்பட்டன. இன்னைக்கு வீடுகளுக்கு பாதுகாவல் வேண்டும். சில வீடுகள் பாருங்கள், ஜப்தி நோட்டீஸ் வந்துருது. என்ன சங்கடம், கஷ்டப்பட்டு கட்டின வீடு, எத்தனை காலமாய் கட்டின வீடு, திடீர்னு ஜப்தின்னு நோட்டீஸ் கொடுத்துறான். எத்தனை வேதனை, எத்தனை பயங்கரம், எவ்வளவு கண்ணீர். ஆனாலும் ஜபிக்கும் பொழுது, உபவாசிக்கும் பொழுது ஆண்டவுடைய நிழலை ஆண்டவர் கட்டளையிட்டுட்டாருன்னா வேற ஒரு தீமையும் நடக்காது. அல்லேலூயா. நோட்டீஸ் தான் வருமே தவிர வேறொன்றும் நடக்காது. ஆமென். அல்லேலூயா. வேறு பல ஆபத்துகள் இருக்கிறது இன்றைக்கு வீடுகளுக்கு. இயற்கை பேரிடர்கள் பயங்கரமாக வந்து கொண்டே இருக்கிறது. ஆனாலும் கற்பாறையின் மேல் கட்டினவன் வீடு நின்றது போல நம்முடைய வீடுகளை நிற்க கர்த்தர் கிருபை செய்வார். இதுக்கெல்லாம் நீங்க ஜெபிக்கும் பொழுது அந்த வீடுகளின் மேல் ஆண்டவருடைய பாதுகாவல வச்சிருவாரு, ஒன்றும் சேதப்படுத்தாது. ஹல்லேலூயா. உங்க வீட்டுக்குள்ளே ஜபம் பண்ணுங்க, உங்க வளாகத்திலே ஜபம் பண்ணுங்க, வீட்டு காம்பவுண்டுக்குள்ள நடக்கும் பொழுது ஸ்தோத்திரம் பண்ணுங்க, வாசல்ல நின்று ஜபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். அது தேவனுடைய பெரிய ஒரு பாதுகாவலை உங்களுக்கு தரும். எல்லா காலமும் அந்த வீடு பாதுகாவலா இருக்கும். அல்லேலூயா. வீடை விட வீட்டில் வாழுகின்ற குடும்பம் ரொம்ப முக்கியம். இந்த குடும்பத்தை கர்த்தர் பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. குடும்பம் அடைக்கப்பட்ட தோட்டம் என்று பைபிள் சொல்லுது. அடைக்கப்பட்ட தோட்டம், புருஷன் மனைவி பிள்ளைகள் வாழுகின்ற குடும்பம். இன்றைக்கு சில குடும்பங்கள் அடைக்கப்பட்ட தோட்டத்தில் திடீர்னு வேலி பிரிஞ்சு போகுது. அந்நியன் உள்ளே நுழைகிறான், உள்ளே இருக்கிற நன்மைகள் வெளியே போகுது,
ரொம்ப வேதனைக்குள் குடும்பங்கள் ஆகி கிடக்கின்றன. அந்த அடைக்கப்பட்ட தோட்டங்கள் இப்பொழுது அடைப்பு திறக்கப்பட்டதா இருக்கிறது என்றால் நீங்கள் உபவாசித்து ஜெபியுங்கள், கர்த்தர் மறுபடியும் அந்த தோட்டத்தில் வேலியை அடைப்பார். அல்லேலூயா. யாருடைய குடும்பத்தில் ஆகிலும் அந்நியன் நுழைந்துட்டானே, தேவையில்லா பிரச்சனை எங்க வீட்டுக்குள்ள வருது, எங்க வீட்டுக்குள்ள இருக்கிற நன்மைகள் தேவையில்லாம வெளியே போகுது, அழிந்து போகுது, நஷ்டப்பட்டு போகுது என்றெல்லாம் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்கள். என் குடும்பத்திலே ஜெபிக்க ஒத்துழைக்கிற நாங்க சேர்ந்து ஜெபிக்க போறோம். ஒருவேளை அத்தனை பேர் ஒத்துழைக்க மாட்டாங்க. குடும்பத்தில் அஞ்சு பேர் இருக்கலாம், ரெண்டு பேர் ஜெபத்தை பற்றி பழக்கம் இல்லாதவங்க அல்லது ஒத்துழைக்காதவங்க, விடுங்க, நீங்க மூணு பேர் ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஒருமனப்படக்கூடிய நீங்கள் சேர்ந்து உபவாசித்து ஜெபியுங்கள். தானியேலின் வீட்டை காப்பாற்றின கர்த்தர் உங்கள் வீட்டையும் காப்பாற்றுவார். அல்லேலூயா. உங்கள் வீட்டை மறுபடியும் அடைக்கப்பட்ட தோட்டமாய் மாற்றுவார். பெற்றோருக்கும் பிள்ளைகளும் பிரச்சனையா போயிட்டு இருக்கு, கணவன் மனைவி பிரச்சனையா போயிட்டு இருக்கு, பக்கத்து வீட்டு பிரச்சனையா இருக்கு, உறவுக்கார பிரச்சனையா இருக்கு, வேறு பல பிரச்சனையாக இருக்கிறது, இக்குடும்ப தடுமாறுகிறது, இக்குடும்ப நிலை நிற்குமா என்றெல்லாம் பயப்படுகிறவர்கள், அப்படிப்பட்ட சூழ்நிலையை சந்திக்கிறவர்கள், இனி தாமதிக்காமல், இனி அதிக மோசம் உண்டாகாமல் உடனடியாக நீங்கள் தீர்மானியுங்கள், உபவாசித்து குடும்பமாய் ஜெபம் பண்ணுங்கள், கர்த்தர் அந்த வீட்டை மறுபடியும் தூக்கி நிறுத்துவார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க, தேவைப்பட்டா ஊழியர்கிட்ட சொல்லுங்க, கூப்பிடுங்க, அவர்களும் வருவார்கள். சேர்ந்திருந்து கூட ஜெபிக்கலாம். ஊழியர்கள் சேர்ந்து ஜெபிக்கிற நல்லதுதான், ஆனா அவர்கள் வருவதற்கு முன்ன நீங்க அத்தனை பேரும் தனிமை, நீங்க குடும்பம் மட்டும் தனியா இருந்து ஜெபிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அல்லேலூயா. ஏன்னா ஊழியக்காரர்கிட்ட கூட வெளிப்படுத்தக்கூடாத சில விஷயங்கள் இருக்கும். அதனால அந்த குடும்பம் மட்டும் உட்கார்ந்து நமக்கு தெரிஞ்ச அளவுல ஜெபித்தா போதும், ஆண்டவர் அந்த மனத்தாழ்மையை பார்ப்பார், அந்த முயற்சியை பார்ப்பாரு, ஆண்டவர் இறக்கம் செய்வார். அல்லேலூயா. சந்தோஷமா இருந்த குடும்பத்தில் வியாதி போராட்டம், கடன் போராட்டம், திடீர் நஷ்டம், கஷ்டத்தினால் பலவித போராட்டங்கள், குடும்பத்துக்குள்ள சந்தேகத்தினால போராட்டங்கள், யாரோ மூட்டிவிட்ட பொல்லாத கிரியினால குடும்பத்தில் அலடிக்கிறது, இந்த எந்த பிரச்சனையும் நீங்க சந்திச்சாலும் ஆண்டவர் உங்களுக்கு தீர்வு தர விரும்புகிறார். நீங்க இன்றைக்கே தீர்மானிங்க, உபவாசித்து ஜெபியுங்கள். அல்லேலூயா. தானியேலும் நண்பர்களும் ஜெபித்தது போல குடும்பமாக ஜெபியுங்கள், கர்த்தர் அற்புதங்களை உங்களுக்கு செய்வார். ஆமென். மனைவியை பற்றி பைபிள் சொல்லுது, முத்திரிக்கப்பட்ட கிணறு. முத்திரிக்கப்பட்ட கிணறு, முத்திரை போட்டு வேற யாரும் கை வைக்காத அளவில் இருக்கக்கூடியதான் முத்திரிக்கப்பட்ட கிணறு. மனைவியை பற்றி பைபிள் அப்படித்தான் சொல்லுது. கணவன் மனைவி உறவை பற்றி பைபிள் அப்படித்தான் சொல்லுது. அது முத்திரிக்கப்பட்ட கிணறு. அந்த முத்திரை சில இடங்களில் உடைக்கப்பட்டிருக்கிறது. வேதனை தாங்க முடியாமல் சில கணவன் சில மனைவி வேதனையோடு இருக்கிறீர்கள். முத்திரிக்கப்பட்டிருந்த கிணறு. இத்தனை ஆண்டுகளாய் கணவன் மனைவிக்குள்ள சந்தேகம் வந்ததில்லை, ஒரு சண்டை வந்ததில்லை, இப்படிப்பட்ட ரெண்டு பேருக்கும் உறவுக்கடையில் பிரச்சனை வந்ததே கிடையாது. இன்றைக்கு அந்த முத்திரை உடைக்கப்பட்டிருக்கு. பயப்படாதீங்க, உபவாசித்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள், அந்த முத்திரையை மறுபடி சரிபடுத்துவார். அல்லேலூயா. அல்லேலூயா. சிம்சோனின் மனைவி அந்நியனுக்கு கொடுக்கப்பட்டாள். பராக்கிரமசாலியான தேவனுடைய மகிமையான அபிஷேகத்தை பெற்ற சிம்சோனுடைய முத்திரிக்கப்பட்ட கிணறு, முத்திரை உடைக்கப்பட்டது, வேறொருவனுக்கு கையளிக்கப்பட்டது. அந்த மாமனார் வீட்டில் போய் நிற்கிறான், என் மனைவி எங்க, அது நான் வேற கொடுத்துட்டேன். எப்படி இருக்கும் அவனுக்கு, எப்படி இருந்திருக்கும்? இது போல சில காயங்களோடு சில கணவர்கள் சில மனைவிமார் இருக்கலாம். தற்கொலை செஞ்சிடலாமான்னு நீ நினைக்கலாம், அது முடிவல்ல, அது இந்த வேதனையோட பயங்கரமான வேதனையுடைய தொடக்கம், பாதாளத்தின் வேதனையுடைய தொடக்கம், அது அக்னி கடலுடைய வேதனையுடைய தொடக்கம், அது அது முடிவாகாது. உபவாசித்து ஜெபியுங்கள், அற்புதம் நடக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். கணவனோ மனைவியோ ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து ஜெபிச்சுட்டா ரொம்ப நல்லது. முடியலன்னா அந்த ஒரு ஆள் ஜெபம்னு, இதை வேற யார்ட்டையும் சொல்ல முடியாது, இது உங்க பிரச்சனை. நீங்கள் உபவாசித்து உட்காருங்க, கர்த்தர் கிரியை செய்வார். அல்லேலூயா. ஆபிரகாமின் மனைவியாகிய சாராள் ஒரு முறை பார்வோனாலும் மற்றொரு முறை அபிமலேக்கினாலும் கடத்தி செல்லப்பட்டாள். இந்த பரிசுத்தவானுக்கு இந்த பயங்கரம் வரணுமா? விசுவாச வீரனுக்கு இந்த பயங்கரம் வரணுமா? ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு அர்ப்பணித்து புறப்பட்டு வந்தவனுக்கு
அவர் நிழலா இல்லையா? அந்த அவள் கடத்தி செல்லப்பட்டிருந்த அந்த வேளை அவனுடைய உள்ளம் எப்படி துடித்திருக்கும், என்னென்ன நினைவுகள் அவனுக்குள் வந்திருக்கும். ஆனாலும் சாராள் மேல் அந்நியனுடைய கைப்படாதபடி கர்த்தருடைய நிழல் பாதுகாத்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு இப்படிப்பட்ட சில பிரச்சனைகளுக்குள் விழுங்க முடியாம விற்க முடியாம தவித்துக் கொண்டிருக்கிற சகோதரா சகோதரி, வாழ்க்கையை இயேசு அறிகிறார். உண்மை சூழ்நிலை இயேசு அறிகிறார். சிலருக்கு உண்மையா பிரச்சனை இருக்கு குடும்பத்தில், சிலருக்கு பிரச்சனை இல்லை சந்தேகம் இருக்கு. எல்லாவற்றுக்கும் தீர்வு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். அல்லேலூயா. நீங்க தயவுசெய்து இனி தாமதிக்காம உபவாசித்து ஜெபம் பண்ணுங்க. உபவாசின்னு சொல்லும் போது நம்மையே சரண்டர் பண்ணணும் ஆண்டவருக்கு. சும்மா வெறும் ஜெபம் அல்ல, உங்களை தாழ்த்தி நம்ம குறைகளையும் அறிக்கை செய்து நீங்க அப்படி ஜெபம் பண்ணும் போது கர்த்தர் உங்களுக்காய் கிரியை செய்வார். உன் குடும்பம் அடைக்கப்பட்ட தோட்டமா இருக்கும். உன் கணவன் மனைவி உறவு முத்திரிக்கப்பட்ட கிணறா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் அந்த பாதுகாவலை உங்களுக்கு வைக்க விரும்புகிறார். எங்கேயாவது கொஞ்சம் தரப்பு கண்டிருக்குன்னா நீங்க இனி லேட் பண்ணாம ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. பாதுகாக்கவே விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சபைகளை அவர் பாதுகாக்கிறார். எபேசியர் 5:29, தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே, கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறார். கர்த்தர் சபையை போஷிக்கிறார், காப்பாற்றுகிறார். அல்லேலூயா. சபைக்கு ஒரு பெரிய பாதுகாவல் கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு சில இடங்களில் சபைகள் உடைக்கப்படுகிறது, சபைகளிலே சில பிரச்சனைகள் வருகிறது, சபை நடத்த விடாம முடக்கி போடுறாங்க. ஆனா அதெல்லாம் நிரந்தரம் கிடையாது. கர்த்தர் தம்முடைய சபையை போஷித்து காப்பாற்றுகிறவர். அல்லேலூயா. மத்தேயு 16:18, நீ இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை. அல்லேலூயா. ஏசாயா 5 திராட்சை தோட்டம் பற்றி ஆண்டவர் சொல்றார், நேசரின் திராட்சை தோட்டம். அதை பற்றி சொல்றார், அது இஸ்ரவேல் வம்சமே என்று சொல்லுகிறார். இந்த திராட்சை தோட்டம் பழையற்பாட்டு சபையாகிய இஸ்ரவேல் என்று சொன்னார். இந்த பழையற்பாட்டு சபை ஆண்டவர் பாதுகாத்தார். எவ்வளவு சிதறடிக்கப்பட வேண்டிய நிலைமை வந்த பொழுதிலும் மீண்டெழும்படி உதவி செய்தார். அல்லேலூயா. இஸ்ரவேல் 430 எகிப்தில் இருந்தாங்க, திரும்பவும் அந்த சபையை எழுப்பி கொண்டு வந்தார். அல்லேலூயா. 70 பாபிலோன்ல சிறைப்பட்டிருந்தார்கள், மறுபடியும் அந்த சபையை எழுப்பி கொண்டு வந்தார். அல்லேலூயா. அந்த கர்த்தர் இன்றைக்கு இந்த புதிய ஏற்பாட்டு சபை, இயேசு கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையையும் காப்பாற்றுகிறவராய் இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஆனா அந்த சபைகளுக்காகவும் நாம் ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம், ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே சபைகளுக்காய் பாரத்தோடு ஜெபிக்கணும். சபைக்குள்ளே இருக்கிற தெய்வ மக்கள் சபையில ஒரு நெருக்கம் வரும் பொழுது நியாயம் தீர்க்கிறவர்களாய், குற்றம் சாட்டுகிறவர்களாய், ஒருத்தருக்கு ஒருத்தர் அவதூறு பேசுகிறவர்களாய் மாறிவிட்டால் சாத்தானுக்கு கொண்டாட்டம். சபையே, சபையில் குறைவை காணும் பொழுது சபையார் எல்லாரும் தாழ்த்தி ஜெபிக்கணும். அல்லேலூயா. இஸ்ரவேல் சபையில் ஒரு தோல்வி வந்த பொழுது யோசுவாவும் மூப்பர்களும் தாழ விழுந்தார்கள். அப்பொழுது கர்த்தர் ஆகானை குறித்து வெளிப்படுத்தினார். ஆகான் என்ற தீமை சபையை விட்டு அகற்றப்பட்ட பொழுது அந்த ஆயிலே தோல்வியடைந்த சபை மறுபடியும் தலை நிமிர்ந்து எழும்பினது. அல்லேலூயா. சபைக்கு கர்த்தர் ஒரு பெரிய பாதுகாவலை வைத்திருக்கிறார். சபைக்கு உட்பட்ட பிள்ளைகளுக்கும் ஒரு பெரிய பாதுகாவலை வச்சிருக்கிறார். ஆமென். விளக்கம் சொல்ல நேரம் நமக்கு இன்றைக்கு அனுமதிக்கிறது இல்லை. சங்கீதம் 80:12, நீர் எகிப்திலிருந்து ஒரு திராட்சை செடி எடுத்துக்கொண்டு வந்து இங்கே நட்டீர், கானானிலே நட்டீர், நன்றாய் வளர்ந்து செழித்து வந்தது. ஆனால் 12 இப்பொழுதோ வழி நடக்கிற யாவரும் அதை மிதிக்கும்படி அல்லது பறிக்கும்படியாக அதன் அடைப்புகளை ஏன் தகர்த்து போட்டீர்? உங்களுடைய ஜனத்தை எவ்வளவு மகிமையாக கொண்டு வந்து நாட்டினீர், ஆனா ஏன் நீரே இப்போ அடைப்பை தகர்த்தீர்னு சங்கீதக்காரன் அழுது ஜெபம் பண்றான். அல்லேலூயா. அடைப்பு கர்த்தரே திறந்துட்டார்னா நமக்கு ஒன்றும் செய்ய முடியாது. சில காலம் வேதனை துன்பம் பயங்கரம் வந்துவிடும். ஆனால் அது வராதிருப்பதற்கு தான் ஆண்டவரே தரப்புகளை அடைத்து விடும் ஐயா, சரிபடுத்தி விடும் ஐயா என்று ஒரு உபவாசித்து ஜெபிக்கிற ஒரு ஜெபம். அல்லேலூயா. அதை கர்த்தர் நமக்கு எதிர்பார்க்கிறார், நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார்.
நம்முடைய தனி வாழ்க்கை ஆண்டவர் பாதுகாக்கிறார். சங்கீதம் 91 முழுசும் படிச்சு பாருங்க, சங்கீதம் 121 படித்து பாருங்க, முழுக்க முழுக்க நம்முடைய பாதுகாவலை குறித்து எழுதியிருக்கு. ஓ, காலை தள்ளாட விட மாட்டேன், சூரியனோ சந்திரனோ உன்னை சேதப்படுத்தாது, ஓ போக்கிலும் வரத்திலும் உனக்கு நான் பாதுகாவலா இருப்பேன். எவ்வளவு சொல்றார், ஆபத்தில் நானே உன்னோடு இருப்பேன். எத்தனை எத்தனை வார்த்தைகள் நம்முடைய தனி வாழ்வுக்கு ஆண்டவர் அத்தனை பாதுகாவல்களை வைத்திருக்கிறார். யாருக்காவது இந்த பாதுகாவல் இல்லையே என்கிற ஃபீலிங் ஆஃப் இன்செக்யூரிட்டி, ஒரு பாதுகாப்பற்ற ஒரு இதை நீங்க உணர்றீங்கன்னா நீங்க உடனே உபவாசித்து ஜெபம் பண்ணுங்க. புரியுதா உங்களுக்கு? அப்படி ஒரு ஃபீலிங், ஒன்றும் நடந்துடல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் எனக்கு ஒரு 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 பயம் வருது, ஒரு என்ன ஆயிருமோ, ஒரு உபவாசம் சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க, அது உடைக்கப்பட்டு போகும். அல்லேலூயா. மறுபடியும் பாதுகாவல் பலப்படுத்தப்பட்டு விடும். அல்லேலூயா. சிலர் இந்த பாதைக்குள்ள போயிட்டு இருக்கீங்க, ஐயோ ரொம்ப சிதறடிப்பா இருக்கே, ரொம்ப சங்கடமா இருக்கே, ஒன்றும் நடக்கலையே, ஒன்றும் நடக்கலையே, இதை செய்தா அது விழுது, அதை தூக்கி நிறுத்தினா இது விழுது, அதை கட்டி எழுப்புனா இது உடையுது, இங்க அடைச்சா அங்க திறக்குது, ஐயோ கண்ட்ரோல் இல்லையே, என்னால ஒன்றும் செய்ய முடியலையே என்றெல்லாம் சில வேதனைப்பட்டு கொண்டிருந்தால் பயப்படாதிருங்கள், கலங்காதிருங்கள், கர்த்தருடைய பாதத்தை மாத்திரம் தெரிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. உபவாசித்து ஜெபியுங்கள், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நாம் நோக்கி பார்ப்போம். அல்லேலூயா. காப்பார் உன்னை காப்பார் என்கிற அந்த பாடல்ல ரெண்டு சரணங்களை பாடி நாம ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் அந்த அர்த்தத்தை உணர்ந்து நாமும் பாடி ஆமேன் ஸ்தோத்திரம். ஆனா இன்றைக்கு ஒரு தீர்மானம், உபவாசித்து ஜெபிக்கணும், உபவாசித்து ஜெபிக்கணும். அது ஒரு தீர்மானம், தனிப்பட்ட முறையில் குடும்பமாக அல்லது சம்பந்தப்பட்டவர்களாக உபவாசித்து ஜெபிக்கணும். இங்க இருக்கிற அத்தனை பேரும் அந்த தீர்மானத்தோட இன்னைக்கு எழும்பி போங்க, பாடுவோம், ஜெபிப்போம், எல்லாரும் கண்களை மூடுவோம். காப்பார் உன்னை காப்பார், காத்தவர் காப்பார் இன்னும் இனிமேல் காத்திடுவார். கலங்காதி மனமே காத்திடுவார், காப்பார் உன்னை காப்பார், காத்தவர் காப்பார் இன்னும் இனிமேல் காத்திடுவார். கலங்காதி மனமே காத்திடுவார். கண்டுன்னை அழைத்தவர் கரமதைப்பார், அழைத்தவர் கரமதைப்பார், அவர் கைவிடாதிருப்பார். கண்டுன்னை அழைத்தவர் கரமதைப்பார், அவர் கைவிடாதிருப்பார். ஆண்டுகள் தோறும் உனக்கவர் அளித்த ஆசிகளை எண்ணிப்பார். ஆண்டுகள் தோறும் உனக்கவர் அளித்த ஆசிகளை எண்ணிப்பார், எண்ணிப்பார். அந்த காலங்களில் எல்லாம் எத்தனை அழகாய் பாதுகாத்து நிலை நிறுத்தி இன்றைக்கும் தலைநிமிர செய்திருக்கிறாரே. அப்ப இன்று வந்திருக்கிற சோதனையிலும் உன்னை பாதுகாப்பார், இன்று வந்திருக்கிற பிரச்சனையிலும் உன்னை பாதுகாப்பார். அவர் பாதத்தை தெரிந்து கொள். உன்னை காப்பார், காத்தவர் காப்பார் இன்னோ இனிமே காத்திடுவார். கலங்காதி மனமே காத்திடுவார். வீழ்ச்சியில் விழித்துன்னை மீட்டவர், வீழ்ச்சியில் மீட்டவர், நிகழ்ந்து தள்ளாமல் சேர்த்து கொண்டவர், சிற்றினால் உன்னை கிட்டி பவரும். சில வேளைகளில் சில சிக்ஷைகளுக்கு உன்னை ஒப்பு கொடுத்து தம்மண்டை உன்னை கிட்டி இழுக்கிற தேவன் அவர். கிட்டி இழு பவரோ ஜெயமோ.
ஹல்லேலூயா. எல்லாரும் இயேசுவேன்னு கூப்பிடுவோம். எல்லாரும் இயேசுவேன்னு கூப்பிடுங்க. இயேசுவே என்னை காப்பாற்றும், இயேசுவே என்னை பாதுகாத்தருளும், இயேசுவே எங்கள் தேசத்தை பாதுகாத்தருளும், இயேசுவே எங்கள் பட்டணங்கள் கிராமங்களை பாதுகாத்தருளும், இயேசுவே என் வீட்டை பாதுகாத்தருளும், இயேசுவே என் குடும்பத்தை பாதுகாத்தருளோ, இயேசுவே என் பிள்ளைகளை பாதுகாத்தருளும், கணவன் மனைவியை பாதுகாத்தருளோ. எல்லாரும் சொல்லுங்க, 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 அந்த வார்த்தைகளையே சொல்லுங்க. ஆமென். என்னை பாதுகாத்தருளும், என்னை பாதுகாத்தருளோ, எங்கள் சபையை பாதுகாத்தருளோ, கர்த்தருடைய ஊழியங்கள் அனைத்தையும் பாதுகாத்தருளும், பாதுகாத்தருளும், பாதுகாத்தருளோ. அல்லேலூயா. உபவாசித்து ஜபிக்கிற ஒரு தீர்மானத்தை எங்கள் அத்தனை பேருடைய உள்ளத்திலும் தாரும். இந்த காலகட்டத்தில் தேசத்திற்காய் உபவாசித்து ஜபிக்கும்படியாய் எல்லா உள்ளங்களில் தீர்மானங்களை தாரோ. எந்த குடும்பத்தில் பிரச்சனையோ, எந்த கணவன் மனைவிக்குள் பிரச்சனையோ, எந்த தனிப்பட்ட வாழ்விலே பிரச்சனையோ, அவள் எல்லாரும் உபவாசித்து ஜபிக்கும்படியாய் இன்று அவளுடைய உள்ளத்திலே உறுதியான ஒரு தீர்மானத்தை தாரோ. அல்லேலூயா, அல்லேலூயா. உயர்த்தி ஜோமனுக உபவாசித்து நான் ஜெபிப்பேன் என்று தீர்மானித்தவர்கள் அப்படியே வலதுகரத்தை உயர்த்தி ஜோமனுங்க. கர்த்தர் அந்த கிருபை உங்கள் மேல் ஊற்றுவாராக, 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 ஊற்றுவாராக. ஆமீன். ஆண்டவரே, நான் உபவாசித்து ஜெபிக்க போகிறேன். இந்த தரப்பு அடைக்கப்படணும், இந்த பிரிக்கப்பட்ட வேலி மறுபடி கட்டி எழுப்பப்படணும், இடிக்கப்பட்ட அலங்கம் திரும்ப கட்டி எழுப்பப்படணும். ஆமீன். நீங்க கை வைத்து ஜெபிக்கும் பொழுது என்ன என்ன விஷயத்துக்காக ஜெபிக்கணும்னு கர்த்தர் உங்களுக்கு உணர்த்தும் போது அதை மனதில் குறித்து வச்சுக்கிடுங்க, மனதில் குறித்து வச்சுக்கிடுங்க. பிசாசானவன் நோக்கத்தை விட்டு நம்மளை வலது போற இடத்துல தள்ள பார்ப்பான். உபவாசிக்க தீர்மானிச்சாச்சுன்னா அந்த உபவாசத்தில் அந்த நோக்கத்தை அவன் மாத்தி விட்டுட்டான்னா அது பிரயோஜனம் எல்லாம் போகும், பார்த்தீங்களா? அதனால கர்த்தர் உங்களுக்கு உணர்த்தும் போது அதை புரிந்து கொள்ளுங்க, அதை உள்ளத்தில் குறித்து வைத்துக் கொள்ளுங்க. என் வாழ்க்கையில் இந்த விஷயத்துக்காக நான் உபவாசத்து போராட போறேன், என் குடும்பத்தில் இந்த காரியத்துக்காக ஜோமண போறேன், என் தேசத்துக்கு இந்த விஷயத்துக்காக ஜோமண திரளான மக்கள் உபவாசித்து ஜெபிக்கிறவர்களா எழுப்ப போகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அதனால் தேசத்திற்கு பாதுகாவல் வரப்போகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆமீன். பட்டணங்கள் கிராமங்களின் பாதுகாவல் பலப்படுத்தப்பட போகிறதற்காய் ஸ்தோத்திரம். சபைகளுக்கு மிகுந்த பாதுகாவலை தேவன் அருள போகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் வீடுகளுக்கும், எங்கள் குடும்பங்களுக்கும், கணவன் மனைவி உறவுகளுக்கும், பெற்றோர் பிள்ளைகள் உறவுகளுக்குள்ளேயும் பெரிய பாதுகாவலை கர்த்தர் தரப்போகிறதற்காய் ஸ்தோத்திரம். பெரிய பாதுகாவலின் வேலியை கர்த்தர் சிறப்படுத்த போகிறதற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் தனி வாழ்க்கையில், எங்கள் ஆவிக்கு, எங்கள் ஆத்மாவுக்கு, எங்கள் சரீரத்துக்கு கர்த்தர் ஒரு பெரிய பாதுகாவலரா இருக்கிறே. அக்னி மதிலாய் எங்களை சூழ்ந்திருக்கிறே. ஆமீன். அக்னி மதிலாய் சூழ்ந்திருக்கிறே. உமது ரத்த கோட்டைக்குள் எங்களை மறைத்து காக்கிறே. அந்த பாதுகாவல்கள் பலப்படுத்தப்படட்டும், பலப்படுத்தப்படட்டும். ஆமீன். அன்புள்ள பிதாவே, நல்ல தகப்பனே, நீர் எங்களை பாதுகாக்கிற தேவன். அந்த நிழல், அந்த மதில், அந்த கோட்டை, அந்த வேலி, அது ஸ்ட்ராங்காக இருக்கும்படி நாங்கள் விண்ணப்பிக்கிறோம் தகப்பனே. எந்த இடத்துல திறப்பு கண்டிருக்கிறதோ அதுவும் கம்ப்ளீட்டாக அடைத்து சரிப்படுத்தப்படும்படி ஜெபிக்கிறோம்ப்பா. நீங்கள் கூட கோபத்தில் ஏதாவது பிரித்து விட்டுருந்தீங்கன்னா அதை கிருபையாய் மறுபடியும் நீங்கள் அடைச்சிடணும்னு சொல்லி நாங்கள் உங்கள் இடத்துல விண்ணப்பம் பண்ணுகிறோம், தாழ்த்தி கெஞ்சி கேட்கிறோம்ப்பா. ஒருவேளை நாங்கள் பிசாசுக்கு இடத்த கொடுத்துட்டோம்னா, நாங்கள் வெளியே பிரிச்சுட்டோம்னா, நாங்கள் அந்நியர்கள் தேவையில்லாதவர்களுக்கு இடத்த கொடுத்துட்டோம்னு சொன்னால் எங்களை மன்னித்து மறுபடியும் ஆண்டவர் அந்த தீமைகளை அகற்றி பாதுகாவல் தரும்படி ஜெபிக்கிறோம். எல்லாரும் உபவாசித்து ஜெபிக்கிறவளாக மாற்றோம்ப்பா. நிச்சயமாக இந்த கிருபை எல்லாருக்கும் தாரும். ஆமீன். பெரிய காரியங்கள் செய்யும். முத நாமத்தை மகிமைப்படுத்தும். துதி, கனம், மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும், சிநேகமும், வழிநடத்துதலும், பாதுகாவலும் நம்மோடும் சகல பரிசுத்தவான்களோடும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமேன்.
துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.